வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்த்தமிழ் தேசிய மாநாட்டில் மாவை உள்ளிட்ட தரப்பினர் பங்கேற்பு. பதவி ஆசை என விமர்சிக்கும் சுமந்திரன் ஆதரவு அணி. தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்களை விமர்சிக்கும் தென்கையிலே ஆதீன முதல்வர். இளையவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க சரவணபவன் கோரிக்கை. இலங்கை தமிழர்களை மாற்றான் தாயாக பார்க்கும் மு க ஸ்டாலின் அரசு. யுத்த துன்பங்களை உணரவில்லை என ரவிகரன் விசனம். பாஜகவில் இணைந்த விஜயதாரணியின் பதவி விலகல் ஏற்பு. காங்கிரஸில் இருந்து திருநாவுக்கரசரும் விலகலாம் என தகவல். காசாவில் பட்டினியால் பச்சிளங்குழந்தை பலி. போர் நிறுத்த பேச்சுக்களில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். வயது முதிர்ந்தவர்கள் கைகளில் தமிழ் தேசிய அரசியல் காணப்படுவதன் காரணமாகவே தமிழ் தேசியம் அழிவடைவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈ சரவணபவன் தெரிவித்துள்ளார். இதனால் தமிழ் தேசியத்தின் பால் ஏற்புள்ள இளம் சமுதாயத்தினருக்கு வழிபடுவதனூடாகவே தமிழ் தேசியத்தை கட்டியெழுப்ப முடியும் என அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தமிழ் தேசிய எழுச்சி நாள் நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். தடைகளை வெல்லும் தமிழ் தேசியம் எனும் துணை பொருளில் தமிழ் தேசிய எழுச்சி நாள் நிகழ்வுகள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. கொடிகாமத்தில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் உலக தாய்மொழி தின ஏற்பாட்டுக் குழுவின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. நிகழ்வின் ஆரம்பத்தில் மங்கள விளக்கேற்றல் இடம்பெற்று மாவீரர் ஒருவரின் தாயாரினால் ஈகை சுடரும் ஏற்றப்பட்டது. குறித்த நிகழ்வில் தென்கையிலை ஆதீன குறுமுதல்வர் தவதிரு அகத்தியார் அடிகள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா, ஞா ஸ்ரீநேசன், ஈ சரவணபவன், சி ஜோகி கோடீஸ்வரன், உள்ளூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வயதில் மூத்தவர்கள் கையில் தான் அரசியல் இருக்கின்றது. இதில் என்னை விடுத்து நான் சொல்லவில்லை. வயதில் மூத்தவர்கள் கையில் அரசியல் இருப்பதாக தான் என்னவோ தமிழ் தேசியம் சிதைவடைகின்றதோ தெரியவில்லை. இளைஞர்களுக்கு தமிழ் தேசிய ரத்தம் பாய்ச்சி அவர்களை புத்துணர்வு ஊட்ட வேண்டிய அரசியல் முதியவர்கள் இணக்க அரசியல் பாதையையும் தெளிவில்லாத இலக்கையும் வைத்திருப்பதால்தான் இன்றைய இளைஞர்கள் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். எங்கள் வயதில் மூத்த தலைவர்கள் தேசியத்தின்பால் மிக நாட்டம் உள்ள இளைஞர்களுக்கு வழிவிட்டு விடுவதுதான் நல்லது. அவர்களின் கைகளுக்கு தமிழ் தேசியம் செல்லுமாக இருந்தால் மீண்டும் புத்தூக்கத்துடன் அது நகரத் தொடங்கும். 1980 ஆரம்பத்தில் என்ன நடந்ததோ அதே போன்று இளைஞர்களின் கைகளில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து நாம் ஒதுக்கிக் கொண்டால் தமிழ் தேசியம் எழுச்சி அடையக்கூடும். என்னை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய எழுச்சி நாள் என்பது ஒரு நாளில் முடிந்துவிடும் விடயமாகிக் கூடாது. இது இளைஞர்களிடையே விடுதலை பொறியை, தமிழ் தேசிய எழுச்சியை விளைக்க வேண்டும். இளைஞர்களை மீண்டும் தமிழ் தேசிய பாதையில் திரட்சியாக்க வேண்டும். அதற்கு நாங்கள் வயதில் மூத்தவர்கள் வழிவிட வேண்டும். அதன் பின்னரே தமிழ் தேசிய எழுச்சி தானாக உருவாகும் என்பது எல்லோருடைய வேண்டும். தமிழினத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் துரோகம் செய்து கொண்டு தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் இருக்க வேண்டாம் எனவும், அதுகமது தமிழின இருப்பை சிதைக்கும் எனவும் தென்கையிலை ஆதீன முதல்வர் தவத்திரு அகத்தியார் அடிகளார் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் இன்று இடம்பெற்ற தடைகளை வெல்லும் தமிழ் தேசியம் எனும் துணை பொருளில் தமிழ் தேசிய எழுச்சி நாள் நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய அவர், இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரனை மறைமுகமாக விமர்சிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளார். சர்வதேசம் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளில் சில உங்களை கையாளுகின்றதா? உங்களுக்குள் உள்ள யாரேனும் கையாளுகின்றனவா? இந்த கையாளர் தமிழ் தேசியத்தை, தமிழின் எதிர்காலத்தை சிதைக்கும் என்ற நிலையில் நீங்கள் அதனை எவ்வாறு கையாளுகின்றீர்கள்? கட்சி தலைமை பிழையான வழிநடத்தலை செய்கின்றது என்ற போதும் உங்களது மௌனம் அதை ஏற்றுக்கொள்வதாக நாம் கொள்ளலாமா? இந்நிலை எமக்கு செய்கின்ற மாபெரும் துரோகம் என்று கொள்வது மிகச் சரியானது. உங்களை மீளவும் கேட்டு வலியுறுத்துகின்றோம். தமிழினத்திற்கு, தமிழ் தேசியத்திற்கு துரோகம் செய்து கொண்டு தமிழ் தேசிய கட்சிகளுள் இருக்க வேண்டாம். அது எமது இருப்பை சிதைக்கும். நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளை அறிவுசார் பெரியோர்கள், சட்ட வல்லுநர்கள் போன்றோருடன் ஆலோசனை
வார்த்தைகளை கேட்க தவறாதீர்கள். உங்களது சரியான நிலைப்பாடு ஒற்றுமையும் தான் சரியான அரசியல் தீர்வினை வெளிப்படுத்தும். அதனை சர்வதேசம் கவனிக்கும். மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எடுத்து வைக்கும் காலடிகள் தமிழ் தேசிய பாதையில், இன விடியலின் பாதையில் செல்லட்டும். இதுவே மக்களாகிய எங்களது எதிர்பார்ப்பும் கட்டளையுமாகும். இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளிலிருந்து கட்சி வெற்றி பெறும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சிக்குள் காணப்படும் புல்லுருவிகளை மக்கள் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாக வெளியேற்றுவார்கள் என யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற தடைகளை வெல்லும் தமிழ் தேசியம் என்ற மாநாட்டில் குறிப்பிட்டுள்ளார். அரசியல்வாதிகளின் உண்மையான தன்மையை சோதிப்பதற்காக கட்சிக்குள்ளே சோதனை நடைபெறுகிறது. இந்த சோதனையில் நாங்கள் வெற்றி பெறுவோம். யார் தர்மவார், யார் நியாயமாக நடந்து கொள்கிறார்கள், யார் நடிக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும். தயாரிப்பாளர்களும் ஒருத்தர், நடிகரும் அவர்கள் தான், பாடகரும் அவர்கள் தான், இசையமைப்பாளர்களும் அவர்கள் தான். இப்படி யார் நடிக்கிறார்கள் என்பதையெல்லாம் அந்த தர்மம் சரியான முறையில் சொல்லும், பதில் சொல்லும். அதற்காக புடம் போட்டு பார்க்கின்ற நிலைதான் இப்போது எங்கள் கட்சிக்கு வந்திருக்கிற நிலை. கவலைப்படக்கூடாது. என்னை பொறுத்தவரையிலே நான் எல்லோருடன் செல்வது, இது இறைவன் தந்த ஒரு சோதனை. ஆகவே நாங்கள் இதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அதிலேதான் உண்மையான தர்மம் வரும். எல்லோரும் சொல்லுகிறார்கள் தமிழரசு கட்சி இருந்த ஆசனங்களை எல்லாம் இனிவரும் தேர்தலிலே குறைச்சிக் கொள்ளும் என்று. இல்லை, இனிவரும் தேர்தலிலே கூடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. புல்லுருவிகள் எல்லாம் வழியிலே தூக்கி போடுவார்கள் மக்கள். ஆகவே காலம் பதில் சொல்லும். அந்த காலம் வரையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இதேவேளை தமிழ் தேசியத்திற்கு எதிராக எழும் தடைகளை தாண்டுவதற்கு மூத்த தலைவர்களை கொண்டு மூதவை குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் வலியுறுத்தி உள்ளார். தடைகளை தாண்டுவதாக இருந்தால் எங்களுக்கு ஒரு மூதவை இருக்க வேண்டும். புத்திஜீவிகளை கொண்ட, அதாவது சுயநலவாதிகள் தவிர்ந்த புத்திஜீவிகளை கொண்ட, ஆன்மீக தலைவர்களை கொண்ட ஒரு மூதவை எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த மூதவை தவறுகின்ற போது, இந்த சிறு பிள்ளைகளுக்கு பிழைவிடுகின்ற போது வழிகாட்டல் ஆலோசனை கூறுவது போன்று வழிப்படுத்துவதற்கு தரமான மூதவை இருக்க வேண்டும். அந்த மூதவை என்பது பல்கலைக்கழக பேராசிரியர்களாக இருக்கலாம், மூத்த பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், எங்களுடைய ஆன்மீக துறவிகள், ஆன்மீக நெறியில் இருந்து கொண்டு தமிழ் தேசியத்தை நேசித்துக் கொண்டு எங்களுக்கு வழிகாட்டுகின்ற பெருந்தகைகள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை கொண்ட ஒரு மூதவை என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. எல்லோரும் சகலகலா வல்லவன்களாக இருப்பதில்லை. ஒரு துறையில் நாங்கள் துறை போந்தவர்களாக இருக்கலாம், மறுதுறைகளில் சில வேளைகளில் எங்களுடைய அறிவு போதாமல் இருக்கலாம். எனவே இந்த தடைகளை தாண்டுகின்ற விடயத்தில், ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற விடயத்தில் காய்தல் ஊத்தல் இல்லாமல், பக்கச்சார்பு இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் தமிழர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மூதவை அல்லது ஒரு புத்திஜீவிகளின் ஒரு மையம் இருந்துதான் ஆக வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம் தெரிவதில்லை. ஆகவே இந்த வழிகாட்டல்களுக்கு அந்த விடயம் அமைய. யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் நடைபெற்ற தடைகளை வெல்லும் தமிழ் தேசியம் என்ற நிகழ்வை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனின் ஆதரவு அணியினர் புறக்கணித்துள்ளனர். அத்துடன் இந்த நிகழ்வு தொடர்பாக சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்களையும் அவர்கள் முன்வைத்து வருகின்றமை இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இருக்கும் பிளவை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. தடைகளை வெல்லும் தமிழ் தேசியம் நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கவீந்திரன் கோடீஸ்வரன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், இ சரவணபவன், வ அரியனேந்திரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த நிகழ்வை இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட சிவஞானம் ஸ்ரீதரன் தவிர்த்துக் கொண்டுள்ளார். எனினும் எம் ஏ சுமந்திரன், இரா சாணக்கியன், தவராசா கலியரசன் உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் எம் ஏ சுமந்திரனின் ஆதரவு தரப்பினர் இந்த நிகழ்வு குறித்து சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். பதவிகளுக்கு ஆசைப்படுவோரை இவ்வாறான விழாக்களை நடத்துவதாகவும் அவர்கள் தமது பதிவுகளில் கூறியுள்ளனர். இந்த பரஸ்பர விமர்சனங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இருக்கும் முரண்பாடுகளை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகளுக்கு தொடர்ந்தும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஐநா மனித உரிமை பேரவையின் 55வது கூட்டத்தொடர் நாளை திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ள நிலையில் இன்று பிரான்சில் கவனகீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கோரி ஜெனீவா நோக்கி மிதிவண்டி பயணத்தை முன்னெடுத்த குழுவினரும் பங்கு பெற்றுள்ளனர்.
பிரான்சின் ஸ்டாஸ்பர்க் நகரில் உள்ள ஐரோப்பிய நாடாளுமன்ற முன்றலில் காலை 10:30 முதல் 11:30 வரை இன்று கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இந்த போராட்டத்தை பிரான்சின் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாடு செய்துள்ளது. ஐநா அமர்வை மையப்படுத்திய புலம்பெயர் நாடுகள் ஊடாக மிதிவண்டி பயணத்தை முன்னெடுக்கும் குழுவினரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். இந்த குழுவினர் நேற்று காலை கால்ஸ்ட்ரூவர் தமிழாலயத்திலிருந்து தமது பயணத்தை ஆரம்பித்து பிரான்சை சென்றடைந்திருந்தனர். எதிர்வரும் 28 தேதி வரை இந்த மிதிவண்டி பயணம் பிரான்ஸ் ஊடாக பயணிக்க உள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த மிதிவண்டி பயணத்தை முன்னெடுக்கும் குழுவினர் மார்ச் மாதம் ஜெனீவா ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் முன்றலில் இடம்பெறும் போராட்டத்திலும் இணையவுள்ளனர். ஸ்ரீலங்கா அரசினால் திட்டமிட்டு நடாத்தப்படும் தமிழினத்தின் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு விசாரணைகளை நடத்த வேண்டும் என்ற விடயத்தை முதன்மை கோரிக்கையாக கொண்டு இந்த மிதிவண்டி பயணம் இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அரசை போலவே தமிழ்நாட்டின் மு.க. ஸ்டாலின் அரசும் இலங்கை தமிழர்களை மாற்றாந்தாய் மனப்பாங்குடன் நோக்குகின்றதா என வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராச ரவிகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். யுத்த வடுக்கலுடன் பலத்த துன்ப துயரங்களுடன் வாழும் இலங்கையின் வடபகுதி தமிழ் கடற்றொழிலாளர்களின் பாதிப்பு நிலைகளை உணர்ந்து தமிழ்நாடு அரசும் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய கடற்றொழிலாளர்களும் செயற்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தென்னிலங்கை கடற்தொழிலாளர்களினதும் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளினால் வடபகுதி கடற்தொழிலாளர்கள் மிக மோசமாக பாதிப்புக்குள்ளாகி வருவதாக துரைராச ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் இந்திய கடற்தொழிலாளர்களினது அத்துமீறிய மற்றும் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளினாலும் வடபகுதி கடல் வளங்கள் அளிக்கப்பட்டு அந்த பகுதி கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் சிதைக்கப்படுவதாகவும் இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறாக வடபகுதி கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரங்கள் அளிக்கப்பட்டு வாழ்வாதார மீன்பிடி தொழிலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்களும் சேதமாக்கப்பட்டால் கடற்தொழிலாளர்கள் தமது அன்றாட வாழ்க்கையை எவ்வாறு கொண்டு செல்வது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே தயவுசெய்து எல்லை தாண்டி வந்து இலங்கை தமிழர்களின் கடல் வளங்களையும் கடற்தொழிலாளர்களின் மீன்பிடி உபகரணங்களையும் சேதப்படுத்தாமல் அவர்களை வாழ விடுங்கள் என கோருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தொப்புள் கொடி உறவுகளான தமிழ்நாட்டு மக்கள் எமக்கு உதவுவார்கள் என எண்ணிக்கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டிலிருந்தும் பாண்டிச்சேரியிலிருந்தும் சில இழுவை மடி தொழிலாளர்களினால் வடபகுதி கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தமிழ்நாட்டு முதல்வர் மற்றும் அங்குள்ள ஏனைய அரசியல் பிரதிநிதிகளுக்கு புரியவில்லையா எனவும் ரவிகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையை பொருளாதார நெருக்கடிக்கு இட்டுச் சென்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து ஒருபோதும் செயற்பட போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் வேலை திட்டத்தில் அனைவரையும் ஒன்றிணையுமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அழைப்பு விடுத்த நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று கண்டியில் மல்வத்து மாநாயக்க தேரர், திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரர், அஸ்கிரிய பீடத்தின் மாநாயக்க தேரர், வராகுட ஸ்ரீ ஞானரதன தேரர் ஆகியோரை சந்தித்து தமது எதிர்கால அரசியல் பயணத்துக்கு ஆசிகளை பெற்றுக் கொண்டார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் நாட்டை திருடிய திருடர்களுடன் இணைந்து ஒருபோதும் செயல்பட போவதில்லை என கூறினார். 820 லட்சம் குடிமக்களுக்கு பொறுப்பு கூறக்கூடிய சரியான திசையில் பயணிக்கும் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படும் அரசாங்கத்தை ஐக்கிய மக்கள் சக்தி அமைக்கும் என்றும் கூறினார். முடியாட்சி தருவதாக கூறினாலும் திருடர்களுடன் இணைந்து கூட்டணி அமைக்க மாட்டோம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். மேலும் தற்போதைய மக்கள் ஆணையற்ற அரசாங்கம் மக்களுக்கு பாதகமான ஒப்பந்தம் ஒன்றையே சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொண்டுள்ளதாகவும் இது ஐக்கிய மக்கள் சக்தியினால் திருத்தப்படும் என்றும் கூறினார். கூடிய சலுகையையும் மிக குறைந்த அழுத்தமும் ஏற்படக்கூடிய வகையில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் மக்கள் விரோத பிற்போக்குத்தனமான கூறுகள் அகற்றப்பட்டு மக்கள் சார்பான கருத்துக்கு கொண்டுவரப்பட்டு சாதகமாக திருத்தப்படும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் நடாத்திய யாழ் மருதன் 2024 என்று நீண்ட தூர ஓட்டப்போட்டி இன்று ஐபிசி தமிழின் ஊடக அனுசரணையுடன் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. ஆரோக்கியமான சமூகமாய் எழுவோம் எனும் துணிப்பொருளில் ஆரம்பமான இந்த மருதன் ஓட்டப்போட்டியில் 170 மேற்பட்டோர் பங்கு பெற்றிருந்தனர். நோயற்ற வாழ்வை வாழ்வதற்கு உடற்பயிற்சி மிகவும் அத்தியாவசியமானது என்பதை இலக்காக கொண்டு நடைபெற்ற மருதநூட்ட போட்டியில் 170 மேற்பட்ட இளைஞர்கள், ஜுவதிகள் மற்றும் வயதானவர்கள் பங்கு பற்றியிருந்தனர். குறித்த நிகழ்வானது ஜாழ்துறையப்பா விளையாட்டு அரங்கு மூன்றலில் இருந்து ஆரம்பமாகி பட்டுக்கோட்டை தொழில்நுட்ப கல்லூரி மூன்றலில் நிறைவு பெற்றது. குறித்த போட்டியில் ஆண்கள் பிரிவில் 50 ஒருவரும் பெண்கள் பிரிவில் ஒரு மணித்தி ஆழம் 10 நிமிடத்தில் ஒருவருக்குமாக சுமார் 11.5 கிலோமீட்டரை ஓடி முடித்தமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாண போக்குவரத்து காவல்துறையினர், சுகாதார பிரிவினர் மற்றும் ஊடகத்துறையினரின் ஒத்துழைப்புடன் சிறப்பான முறையில் இந்த மரதன் ஓட்ட போட்டி நடைபெற்றது. விளையாட்டரங்கில் தொடங்கப்பட்ட இந்த விளையாட்டு மரதன் ஓட்ட போட்டி இன்று நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றது. விளையாட்டு வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் முக்கியம். இந்த உடற்பயிற்சியும் அல்லது விளையாட்டு மிக முக்கியமானது. அதை ஊக்குவிப்பதற்காக இந்த மரதனோட்ட போட்டி சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே மரதனோட்ட போட்டியில் இங்கே வெற்றி பெற்ற வீராங்கனைகள் வீரர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மிகவும் சிறப்பாக ஓடி முடித்திருக்கின்றார்கள். அதற்கு அப்பால் இங்கே நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். மரதனானது ஒவ்வொருத்தரும் அதாவது பங்கு பெற்ற வேண்டும், முதலாவது பங்கு பெற்ற வேண்டும், அந்த ஓட்ட அந்த எல்லையை நிறைவு செய்ய வேண்டும், அதுதே முக்கியமானதாகும். வவுனிகா வடக்கில் தனிநபரால் குளம் ஆக்கிரமிக்கப்படுவதனால் அந்த குளத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் விவசாயம் பாதிப்படைந்துள்ளதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்த நிலையில் ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் ஹாதர் மஸ்தான் குறித்த குளத்திற்கு திடீர் பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். குளத்தை ஆக்கிரமித்துள்ள தனிநபரிடமிருந்து அதனை பெற்று பாலடைந்த குளத்தை மீள புனரமைப்பதற்கு தேவையான நிதியை பெற்றுத் தருவதாக அவர் உறுதியளித்துள்ளார். வவுனியா வடக்கு காஞ்சிரமோட்டை பகுதியில் உள்ள குளம் ஒன்று தனிநபர் ஒருவரால் ஆக்கிரமிக்கப்பட்டு வரும் நிலையில் அதன் கீழ் உள்ள விவசாய நிலங்கள் பாதிப்படைந்துள்ளதாக குறித்த பகுதியில் உள்ள மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்னிலங்கையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் காரணமாக இடம்பெயர்ந்த 300 தமிழ் குடும்பங்கள் காஞ்சிரமோட்டை மற்றும் பூவரசங்குளம், நாவலர் பண்ணை போன்ற கிராமங்களில் காந்தியம் அமைப்பினரால் குடியேற்றப்பட்டிருந்தனர். எனினும் உள்நாட்டு யுத்தம் காரணமாக சிலர் காணாமல் போயுள்ள நிலையில் குறித்த கிராமங்களில் வசித்த மக்கள் அச்சம் காரணமாக கட்டம் கட்டமாக இடம்பெயர்ந்து உள்நாட்டில் பல்வேறு பிரதேசங்களிலும் குடியேறியதுடன் பல குடும்பங்கள் இடம்பெயர்ந்து இந்தியாவுக்கும் சென்றிருந்தனர். யுத்தம் முடிவடைந்த பின்னர் மீளவும் பல குடும்பங்கள் குடியேறிய நிலையில் அடிப்படை வசதிகள் இன்மையாலும் வனவள திணைக்களத்தின் அச்சுறுத்தலாலும் பல குடும்பங்கள் மேலிடம்பெயர்ந்த நிலையில் தற்போது 40 வரையான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் குறித்த பகுதியில் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாது இருந்த பண்ணை புளியங்குளம் எனும் குளம் தனிநபர் ஒருவரால் ஆக்கிரமிக்கப்பட்டு வயல் நிலமாக மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த பகுதியில் உள்ள பொதுமக்களும் மருதோடி கமக்கார அமைப்பு முறைப்பாடுகளை மேற்கொண்ட நிலையில் இன்று ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான், கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர் விமலரூபன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் குளத்தின் தற்போதைய நிலையை பார்வையிட்டனர். இந்த மக்கள் இந்த கமக்கமைப்புகள் சொன்னதெல்லாம் சரியான தகவலாக இருக்கின்றது. இது சம்பந்தமான ஒரு ஆய்வை நாங்கள் உடனடியாக கிராம சேவையாளர்களையும் அதே மாதிரி அவர்களுக்கூடாக ஏசி ஏடி அவர்கள் இதற்குரிய அறிக்கையை தந்து இந்த குழு கிட்டத்தட்ட இங்கே 50 சொல்கிறாங்க, 70 ஏக்கர்ங்கிறாங்க. அதற்குரிய நீரை இந்த குளம் செய்வது மூலம் அந்த நீரை ஒதுக்கக்கூடியதாக இருக்கின்றால் விரைவாக இந்த குளத்துக்குரிய ஒதுக்கீடு செய்து செய்து அதை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பணியாற்றும் தொடருந்து கடவை காப்பாளர்கள் இன்று தொடர் கவனகீர்ப்பு போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர். குறித்த ஊழியர்களை பணியிலிருந்து நீக்கிவிட்டு 100,000 வேலை வாய்ப்பில் உள்வாங்கப்பட்டவர்களை கடமையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுத்தமைக்கு எதிராக இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பணியாற்றும் தொடருந்து கடவை காப்பாளர்கள் 11 வருடங்களாக நிரந்தர நியமனமின்றி நாளொன்றிற்கு 250 ரூபாய் ஊதியத்திற்காக கடமையாற்றி வருகின்றனர். இவர்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடமையிலிருந்து நீக்கிவிட்டு 100,000 வேலை வாய்ப்பில் உள்வாங்கப்பட்டவர்களை குறித்த கடமையில் சேர்த்துக் கொள்ள தீர்மானித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மட்டக்களப்பு தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக தொடருந்து கடவை காப்பாளர்கள் போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். நாளாந்த ஊதியமான 250 ரூபாய் மூலம் வாழ்க்கை செலவினை கொண்டு செல்ல முடியாது எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமது சேவையை நிரந்தரமாக வேண்டும் என கோரியும் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். போராட்டம் காரணமாக தொடருந்து கடவைகளில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கடமையில் ஈடுபட்டிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 24 கடவைகளில் பணிபுரியும் 72 தொடருந்து கடவை காப்பாளர்கள் இவ்வாறு நிரந்தர நியமனமின்றி கடமையாற்றி வருவதுடன் இலங்கை முழுவதும் 688 தொடருந்து கடவைகளில் 2064 தொடருந்து கடவை காப்பாளர்கள் கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனிகாவில் முதியவர் ஒருவரை தாக்கிவிட்டு கைத்தொலைபேசியை திருடிய சம்பவம் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவத்தினுடன் தொடர்புடைய மதுபாண்டசாலை ஊழியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் திருடப்பட்ட கைத்தொலைபேசியும் மீட்கப்பட்டுள்ளது.
வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் வீதியால் சென்ற முதியவர் ஒருவர் மீது தாக்குதல் நடாத்திவிட்டு அவரிடமிருந்த கைத்தொலைபேசியை இருவர் பறித்து சென்றுள்ளனர். பாதிக்கப்பட்ட முதியவர் வவுனியா காவல்துறையினரிடம் சேதமுறைப்பாட்டிற்கமைய 17 மற்றும் 38 வயதுடைய இருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இருவரும் கைத்தொலைபேசியை வவுனியா நகர் பகுதியில் உள்ள மதுபான நிலையம் ஒன்றில் கொடுத்துவிட்டு மது அருந்தியுள்ளமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து குறித்த மதுபானை சாலை ஊழியரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து திருடப்பட்ட கைத்தொலைபேசியும் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதுடன் மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்கள் மூவரும் நீதிமன்றத்தில் உட்படுத்தப்படவுள்ளனர். இலங்கை சிறையில் உள்ள தமிழக கடற்றொழிலாளர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் கடற்றொழிலாளர்கள் இன்று 2வது நாளாகவும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி வருகை தரும் இந்திய பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்து தருமாறு கடற்றொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 5 தமிழக கடற்றொழிலாளர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் 2018 முதல் ஸ்ரீலங்கா கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு சுவீகரிக்கப்பட்டுள்ள 151 விசைப்படகுகளை விடுவிக்க கோரியும் நேற்று முதல் ராமேஸ்வரம் கடற்றொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு கடற்றொழிலாளர்கள் மற்றும் சிறையில் உள்ள கடற்றொழிலாளர்களின் உறவினர்களால் தங்கச்சி மடம் வலசை பேருந்து நிலையத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த உண்ணாவிரத போராட்டம் இன்றும் 2வது நாளாக தொடர்ந்தும் நடைபெற்று வரும் நிலையில் உரிய தீர்வு எட்டப்படும் வரை போராட்டத்தினை கைவிடப் போவதில்லை என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த போராட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மத்திய மாநில மற்றும் ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியுள்ளனர். போராட்டம் காரணமாக குறித்த பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை நீதிமன்றத்தால் கடற்றொழிலாளர் விடுதலை செய்யும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ்த்தமிழ் தேசிய மாநாட்டில் மாவை உள்ளிட்ட தரப்பினர் பங்கேற்பு. பதவி ஆசை என விமர்சிக்கும் சுமந்திரன் ஆதரவு அணி. தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்களை விமர்சிக்கும் தென்கையிலே ஆதீன முதல்வர். இளையவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க சரவணபவன் கோரிக்கை. இலங்கை தமிழர்களை மாற்றான் தாயாக பார்க்கும் மு க ஸ்டாலின் அரசு. யுத்த துன்பங்களை உணரவில்லை என ரவிகரன் விசனம். பாஜகவில் இணைந்த விஜயதாரணியின் பதவி விலகல் ஏற்பு. காங்கிரஸில் இருந்து திருநாவுக்கரசரும் விலகலாம் என தகவல். காசாவில் பட்டினியால் பச்சிளம் குழந்தை பலி. போர் நிறுத்த பேச்சுக்களில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற மதனிகத்தளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.